ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லிஸ் கிச்சன். இன்னைக்கு ஷர்லிஸ் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா அவல் தோசை. வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் பச்சரிசி, 1 கப் அவல், 1 கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ பச்சரிசியில் 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம். அவல் மட்டும் இது வந்து நான் நைஸ் அவல் எடுத்துருக்குறேன். கெட்டி அவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும். நான் நைஸ் அவல் எடுத்துருக்குறேன், அதனால் அரைக்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நான் தயிரில் ஊற வச்சா போதும். இதை மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு அரைச்சி 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தோசை சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ சுவையான அவல் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.